வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து காடி நீர், அதாவது பழைய நீர்த்தண்ணி. அதை வந்து அதோடைய மருத்துவ குணத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த பழைய நீர்த்தண்ணியை வந்து நம்ம மூதாதையர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க இருக்கோம். இதில் வந்து பழைய காடி நீர், புதிய காடி நீர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடியது வந்து பழைய காடி நீர். 6 மாதத்துக்கு முற்படுத்தி, அதாவது அன்றாடம் தேவையான நீர்த்தண்ணிகளை பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க. அது 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் உள்ள நீர்த்தண்ணிகளை எடுத்து பருகியிருக்காங்க. இப்போது அதோடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். அப்படி நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், அதாவது பித்த மயக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு நீக்கிறோம் அப்படின்னாங்க. சோப ரோகம், சிற்சில ரோகம், அதிசாரம், வாதாதிக்கம் இன்னும் உயர்ந்த மருந்துகளின் வேகத்தையும் தணித்து விடும் அப்படின் இருக்காங்க. அது போக என்னென்னா, உடலுடைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடுறோம், குறைச்சிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட கண்நோய், அதாவது வந்து உடம்புல உள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரியா அது வந்து தாகத்தை நீக்கிறோம், பசியுடைய தாகத்தை போக்கிறோம், பசி தீவனத்தை வந்து உண்டாக்கி விட்டுறோம். அது போக அதுடைய மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தோட்டங்களுக்கு வேலை செய்யும்போதும் வெளியில் போகும்போதும் அந்த வெயிலுடைய தாக்கங்களை குறைக்கிறதுக்காக பழைய சோறுகளை கஞ்சியோடு வச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டா என்ன மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இது புதிய காடி நீர், அதுக்குடைய குணம். பழைய காடி நீர் அப்படின்ட்டா அது என்னச்சுவாங்கன்னா, கரும்புருவை அரிசி அணிச்சுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் விட்டு அந்த பொங்கலை செஞ்சு அந்த அந்த சோறோட 16 படி, எந்த அளவு சோறு பொங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு 16 பங்கு நீர் விட்டு அதை ஒரு பெரிய ஜாடியில் அடைச்சி வச்சிருவாங்க. அதை வந்து 6 மாதம் அது வெயிலையும் மழையிலையும் படுற மாதிரி வச்சுருவாங்க. அப்படி வச்சதை அவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து பயன்படுத்துவாங்க. அதோடைய மருத்துவ குணங்கள் மருத்துவத்துவத்துக்கு மட்டும்தான் பயன்படும். இது வந்து பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து பழைய சோறுகளோட கஞ்சி வச்சு சாப்பிட்றது, பழைய சோறு வச்சு அதோட நீர்த்தண்ணி சேர்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து பழைய புதிய காடியை வந்து ரொம்ப வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து இப்போ உள்ள அரிசிகள் வந்து கெமிக்கல் அரிசியாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அதாவது வெயிலினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கம், அதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை வந்து இந்த நீர்த்தண்ணிக்கு சோறுக்கு, பழைய சோறுக்கு இருக்குது. அதை வந்து வெங்காயம் அல்லது உப்பு அதோட மிளகாய் வைத்து சுண்ட கறி, சுண்ட ஒத்தலை வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து நம்மளுடைய கிராமத்து வயலுள்ள வேலை பார்க்கக்கூடிய பெரியவங்களுடைய ஒரு உணவாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானத்தில் வந்து இந்த காடி நீர் தான் எல்லா வகையான நோய்களை நீக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காடி நீரை வந்து விற்கவும் செய்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அன்ன காடி நீருக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. எல்லா வகையான உஷ்ண நோய்களையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக மூல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. தாகத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. உடம்புடைய பல வகையான உஷ்ண நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் எண்ணிலடங்க நோய்களில் இது நீக்குது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு வராங்க. அது போகன்னா இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி இதை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி உள்ள நம்ம பழமையான ஒரு விஷயத்தை நம்ம வீடுகளில் நம்ம மக்களுக்கு பழைய சோறு பழைய கஞ்சி இந்த வெயில் நேரத்தில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து உடம்புக்கு வந்து ஒரு ராகத்தான ஒரு விஷயத்தை கொண்டு வரும். உடம்புக்கும் மட்டுமில்லை மனசுக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரும் அப்படிங்கிற உண்மை. இதை வந்து நம்ம பயன்படணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.